ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ரோஸ் ஹோம் அண்ட் லைஃப். இன்றைக்கி காலையில் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி கடலை அவிக்க போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கு சண்டே. இது இரவு ஊற போட்ட அந்த கடலையை இப்போ இதை வந்து நான் ப்ரெஷர் குக்கரில் அவிச்சு எடுக்க போகிறேன். பொதுவாக கடலை எல்லோரும் அவிச்சிருப்பீங்க. கடலைண்டா எல்லாருக்கும் விருப்பம். என்னென்னு சொன்னால், நாங்கள் வீட்டில் கடலை சாப்பிட்டாலும் வெளியில் திருவிழாக்கள், கோயில் திருவிழாக்கள் அல்லது கடற்கரைக்கு போகும் பொழுது அவிச்ச கடலை சுண்டலண்டு நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம். ஸோ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் போனால் அப்படி ஒரு சுண்டல் வாங்கி சாப்பிட எல்லாருக்கும் விருப்பம். ஸோ கடலை வந்து ஒரு பொதுவான காலை சாப்பாடு தான். இப்போ இன்றைக்கு நான் இதை எப்படி அவிக்கிறேன்றதை பாருங்கள். இப்போ நான் கடலையை ஊற வச்சு கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் ப்ரெஷர் குக்கரில் போட்டு கழுவோம். இப்போ இது மூன்று விசில் வந்தால் காணும். மறந்துட்டால் இதுக்கு நீங்கள் உப்பும் போட்டுக்கொள்ளுங்க. தேவையான கடலை அவிஞ்சிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு நாங்கள் தேங்காய் வந்து இப்படி சின்ன சின்னனா நாங்கள் சின்ன துண்டுகளாக கீறி வச்சுக்கொள்ளுவோம். தேங்காய் இப்படி போட்டால் தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஏன்னா கடலை அவிஞ்ச பிறகு இந்த தேங்காய் துண்டுகள் அதில் கடி படக்கில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்க, இப்படி உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு தேவையான அளவு இப்படி தேங்காய் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளா இப்படி வெட்டி கொள்ளுங்க. இப்படி கடலையோட சாப்பிட்டுக்க டேஸ்டா இருக்கும். இந்த துண்டுகள் கடலையோட கடிப்படைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓகே, இப்போ கடலை அவிஞ்சிட்டது. நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் வந்து பிரஷரை வெளியாக்கி கொள்ளுவோம். பிரஷர் போனது நாங்கள் பார்ப்போம். ஓகே, கடலை அவிஞ்சிட்டது. இப்போ இதை நாங்கள் ஒரு வேறொரு பாத்திரத்துக்கு போட்டு வச்சிருவோம். ஓகே, பேன் சூடானதும் நாங்கள் எண்ணெயை போட்டுக்கொள்ளுவோம். கடுகு, இதில்
அந்த வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், இதுல ரெண்டு செத்தல் மிளகாய் கிள்ளி போட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு உரப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பூண்டும் சின்னனா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ அது நல்லா பொரிஞ்சு வரணும். கொஞ்சம் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்ளுங்க லைட்டாக, ஏன்னா நாங்கள் கடலையில் போட்டு அவிச்சிருக்கிறோம். அந்த வெங்காயத்துலேயும் கொஞ்சம் உப்பு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்க நல்லா வதங்கிட்டது. இப்ப நாங்க இந்த தேங்காய் துண்டுகளை கடைசியா தான் போடணும். ஏன்னா இப்படி கொஞ்சம் அந்த எண்ணெயில் அந்த தேங்காய் துண்டுகளை போட்டால் கொஞ்ச நேரம் நாங்கள் கடலையை வெளியில் வச்சுருந்தாலும் அது கடலை பழுதாகாமல் இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் கடலையை போட்டுக்கொள்ளுவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு, கடலை ரெடி. இப்போ நாங்கள் கேஸை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கடலை ரெடியாகிட்டது. ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். இது ஒரு 5-10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.